வணக்கம். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா April 20 மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. நிஃப்டி இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 14,380 ரேஞ்சில் க்ளோஸ் ஆனது. இன்றைக்கி 100 பாயிண்ட்ஸ் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால், அதனால தான் கேண்டிலினுடைய கலர் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ நாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் வெயிட் பண்ணுறோம். அந்த காலும் இப்போ நமக்கு வந்துருச்சு. 14,500 கரெக்டாக நமக்கு பை கால் வந்திருக்கு. ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 14,465, டார்கெட் பார்த்தீங்கன்னா 14,536, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 14,572. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கேண்டிலினுடைய கலர், கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிலினுடைய கலர் வந்து ரெட் கலரில் வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இருக்குது என்னென்னா, இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு இன்டிமேட் பண்ணிவிட்டு செல் காலில் உங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே வந்தது, அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஓப்பன் ஆனோன்னே பிரேக் அவுட்லாம் நடந்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேண்டிலினுடைய கலர் சேஞ்ச் ஆகுது. கேண்டிலினுடைய கலர் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆன உடனே நமக்கு டிப்ஸ் வந்து வந்துடுது கால்ஸ் மாதிரி. அதாவது இப்போ நிஃப்டியை என்ன பண்ணலாம், எந்த பாயிண்ட்டில் வாங்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுக்குது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் இது உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ லைவ் மார்க்கெட் சிக்னல் வந்து நீங்கள் டெய்லி ஜஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரை உங்களால் இதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இப்போ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. நமக்கு 14,500 பை கால் வந்திருக்கு. ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக ஏறி இருக்குது, ரைஸ் ஆகிருக்கு. ரைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இது டார்கெட்டை போய் ரீச் அவுட் பண்ணுதா, 536 பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லாட்டினா ஸ்டாப்லாஸா அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 14,510, 513 இந்த ரேஞ்சில் தான் ஃபுல் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நாம் பார்க்குறது வந்து நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். இந்த நாங்கள் கொடுக்குற இந்த சிக்னல் சாஃப்ட்வேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் உங்களால் என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஏன்னா 14,500 ட்ரேடிங் போது ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஆக போது. மார்க்கெட் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது. நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட் ஆர் அட் 14,536, ஸோ அது ரீச் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் 497 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ ஓப்பனிங் நல்ல ஒரு மொமெண்டம், கேப் அப்பு பாசிட்டிவாக இருந்துச்சு, அதனுடைய ஃபாலோஅப் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நாங்கள் வந்து ஆக்சுவலி பர்சனலாக கேட்டிங்கன்னா டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்தாலே புக் பண்ணிக்கோங்கன்னு தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 ரேஞ்சில் ட்ரேடிங் போது நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. லைவ் மார்க்கெட்டில் இது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும் போதும் டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிங்கனாலே லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கிடைக்கும். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் இப்போ பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டானும் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும். நீங்கள் டெய்லி இதை பார்த்தே உங்களால் ஈஸியாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:24 கிட்ட ஆகுது. மார்க்கெட் இப்போ நமக்கு பை கால் வந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 25-30 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ 14,530 ட்ரேட் ஆகுது. ஜஸ்ட் இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட்டு தான், மார்க்கெட் 33 வரைக்கும் மூவ் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போயே வந்து டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். பை கால்னால் க்ரீன் கலரில் வரும், செல் கால்னால் ரெட் கலரில் வரும். வந்துட்டு என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கால்ஸ் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி எங்களுக்கு ப்ரீவியஸ் டேலேருந்தே பையிங் காலில் இருக்கனால தான் நாங்கள் எங்களால் வந்து ஷோ பண்ண முடியல. பட் அது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பை கால் கிடச்சது வந்து நிஃப்டியில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் 535 வந்து போயிடுச்சு மார்க்கெட் வந்து. ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது. பை கால் ஓப்பன் ஆகிட்டு இப்படி தான் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணியிருக்கு. நமக்கு 9:16 பை கால் வந்து 9:25 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணியிருக்கு. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:45 மேலே ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. நமக்கு பை கால்லேருந்து செல் காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு. 14461 செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர் அட் 424, செகண்ட் ஆர் அட் 388, ஸ்டாப் லாஸ் 498. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ நமக்கு செல் கால் வந்தது 14461 நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்து ஓப்பனிங்கில் நமக்கு பை கால் வந்து வந்துச்சுல. ஸோ அதுதான் இவ்வளோ நேரம் ட்ரேடிங்கில் வந்து இருந்துச்சு. அதாவது ட்ரெண்ட் சேஞ்சே ஆகலை, அங்கேருந்து பை கால் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு ஓப்பனிங்லேருந்து. அதனால தான் கேண்டில்ஸ்னுடைய கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருந்துட்டு, எப்போ பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறுதோ உடனே உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் ரெட் கலரில் வந்து சேஞ்ச் அவுட் ஆகுது. அதான் 14461.10 நமக்கு இப்போ செல் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகையில் வரும். அது ஓப்பன் ஆகும்போதே என்ன மாதிரி கால்ஸ் எதிர்பார்க்கலாம், டார்கெட் 1 என்ன 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துடும். சார்ட் கலர், கேண்டில் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் இந்த மாதிரி கேண்டில்ஸ்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் நீங்கள் பார்க்கும்போதே இன்றைக்கி என்ன ட்ரெண்டு, எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வந்து டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 1 மினிட் இப்போ போய்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்னும் செல் கால் வரலை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் செல் கால் வந்திருக்கு 31,560.20 ரேஞ்சில். ஸோ ஃபஸ்ட் ஆர் அட் 31,481, செகண்ட் ஆர் அட் 31,402. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால், பட் இந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேயே ஜென்ரேட் ஆயிடுச்சு. நமக்கு கால் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. ஒரு தடவை ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னா, பை கால் வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக செல் கால் தான் நமக்கு வரும். நமக்கு பார்த்திங்கன்னா பை கால் வந்து ப்ரீவியஸ் டேயே வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே ஜென்ரேட் ஆச்சு. அதாவது ஒரு 12:56 ஜென்ரேட் ஆச்சு 30,790. அது ஜென்ரேட் ஆனது ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா பை கால்லே நேற்று வந்து ஃபுல் ட்ரேடிங் போச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்துச்சு, அது ஒரு 11:00 வந்துச்சு 30,691. அது 30,550 வரைக்கும் டவுன் வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்கும்போது பை காலாக சேஞ்ச் ஆச்சு. பை காலாக சேஞ்ச் ஆனது இன்றைக்கு வரைக்கும் அந்த ட்ரெண்டு வந்து மாறாத காரணத்தினால கால்ஸ் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 11:00 போல் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல் கால் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பை கால் வந்து ப்ரீவியஸ் டே வந்ததுனால இன்றைக்கி ஓப்பனிங்கில் நமக்கு கிடைக்கல. பட் நிஃப்டியில் நமக்கு ஓப்பனிங்கில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஓப்பனிங்லே பை கால் கிடச்சி நம்ம அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் ஆனதை பார்த்தோம். அடுத்து இப்போ நிஃப்டிலையும் செல் கால் போயிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் இப்போ செல் கால் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ரெண்டுலையும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது, 31,560-31,570 ரேஞ்சில். ஸோ மார்க்கெட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:05 ஆகுது. ஸோ இப்போ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து டச் பண்ணிடுச்சு. 14,420 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது 10:50. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:50. ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 4:20 வரைக்கும் மார்க்கெட் இப்போ கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 30 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் செல் கால் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஓப்பனிங்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் பார்த்தோம், அது எப்படி ஓப்பன் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சுன்ட்டு. அடுத்து இப்போ செல் கால் நிஃப்டியில் பார்த்துருக்கோம், இதில் எப்படி ஓப்பன் ஆகி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்குன்ட்டு. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரை ஓப்பன் தான் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணாலே இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்டக்க நமக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து கொடுக்குது. நிஃப்டி நமக்கு ப்ரீவியஸாக வந்தது பை கால் தான், நம்ம அது ஓப்பனிங்லேயே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம். அது வந்து 14,500 வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு 10:50 அப்புறம் செல் கால் வந்துட்டு இப்போ நமக்கு அதுவும் டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்.
மேக்ஸிமம் ஓப்பனிங்லேயே நல்ல மூமெண்ட் இருந்துச்சுன்னா ஓப்பனிங்லேயே நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆனது 31,521 ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 480. ஸோ இன்னும் நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது 480 அச்சீவ் ஆகிறதுக்கு. இது நமக்கு ஜென்ரேட் ஆனது ஒரு 11.5 கிட்டக்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 31,520 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட் ஒரு டவுன். இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா 31,480 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. இது நமக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. 31,560 செல் கால் வந்துட்டு 31,480 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து பேங்க் நிஃப்டியில் ஜென்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:25, ட்ரேடிங் 470 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வேமா டவுனில் போய்கிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட்னே நம்ம மார்க்கெட்டில் வந்து சொல்லலாம். பேங்க் நிஃப்டி நல்ல வாலட்டைலான ஒரு ஷேர் தான், நிஃப்டியும் வந்து ஒரு நல்ல வாலட்டைல் கொடுக்கக்கூடியது. பேங்க் நிஃப்டி அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம்ல, ஸோ அதே தான். அது ப்ரீவியஸ் டே வந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி ஓப்பனிங் நமக்கு பை கால் வரல. ப்ரீவியஸ் டே வந்துட்டு நல்லா டார்கெட்ஸ் ரீச் அவுட் கொடுத்துச்சு. இது அதுக்கும் ப்ரீவியஸாக வந்த செல் கால். ஸோ இது நேற்று நடந்த மூமெண்ட்ஸ் வந்து, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால்லேருந்து செல் காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஒவ்வொரு தடவையும் பிரேக் அவுட் நடக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நிஃப்டி 14,400 புட் ஆப்ஷன். ஸோ அந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு ஆக்சுவலி நிஃப்டி இன்றைக்கி கால் வந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1050 வந்து பை கால் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 175 ரேஞ்சில் வந்திருக்கு. 175 பை கால் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 168 வரைக்கும் டவுன் வந்துட்டு மார்க்கெட் வந்து 196 இந்த ரேஞ்செலாம் தாண்டிட்டு ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்தது அதுக்கடுத்து ஏறவே இல்லை, 14,290 வரைக்கும் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது அதுவும் வந்து ஒரு 11:00 கிட்டக்கு தான் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷனில் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ புட் ஆப்ஷனில் இன்றைக்கி மூமெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஹெவியாக வந்து கொடுத்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக வந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது செல் கால் தான் காட்டும், ஏன்னா அது அதில் பை கால். பட் இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து புட் ஆப்ஷனில் நமக்கு ஷோ பண்ணுது. ஃப்ரெஷ்ஷாக பை கால் வந்து இன்றைக்கி 1050 புட் ஆப்ஷனில் நமக்கு வந்திருக்கு. இப்படி தான் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து நிஃப்டி ஆப்ஷனில் வந்து மூமெண்ட்ஸ் வந்துருக்கும். நிஃப்டி ஆப்ஷன்லையும் இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் இதை ஃபியூச்சர் பேஸ் பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம், இல்லை டைரக்ட் ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட் த மணி, இந்த மணி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் அப்ளை பண்ணாலும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களே டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்றைக்கி கால்ஸ் என்ன, இன்றைக்கி எப்படி ட்ரேடிங் பண்ணலான்ட்டு நீங்கள் பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.